வணக்கம் மக்களே நான் உங்கள் பவா இந்த தித்திக்கும் தீபாவளிக்கு எங்கள் வீட்டு முறுக்கு தாங்க நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ எங்கள் வீட்டில் எவ்வளோ முறுக்கு சூப்பராக சுவையாகவும் செய்ய போகிறேன் ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கை வந்து எப்படி செய்யலான்றத பார்த்துலாம் வாங்க என்னதான் நம்ம கடையில் முறுக்கு வாங்கி செஞ்சாலும் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற சுவை வராதுங்க அதனால தான் நான் வீட்டில் வந்து அரைக்க போகிறேன் ஸோ ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு பார்த்து ஒரு நாலு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு கணக்காக எடுத்துக்கோங்க நான் நாலு டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு சமம் ஸோ உளுந்தம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து இருக்கேன் அதை போட்டு உளுந்தம்பருப்பை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சிவ சிவக்கிற அளவுக்கு வருத்திடாதீங்க சிவக்கிற அளவுக்கு வருத்திங்கன்னா முறுக்கு வந்து கருத்து போயிடும் அதனால் லைட்டாக வந்துட்டு வருத்திங்கன்னா போதும் அந்த ஒரு வாசனை வரும் வறுக்கும் போதே அந்த உளுந்தம்பருப்பு வாசனை அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு நாலு டம்ளர் வரட்டும் மாவு வந்து இப்போ முறுக்குக்கு பிசைய போகிறேன் மிச்ச மாவை அப்படியே வாளியில் மூடி வச்சிடலாம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம் மாவு கெட்டே போகாது அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ வந்து ஒரு நாலு டம்ளர் மாவு எடுத்துக்கிறேன் ஒரு அரை கிலோ மாவு மட்டும் நான் எடுத்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா கருப்பு எள்ளு நான் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கருப்பு எள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நெய் சேர்த்து நம்ம போது அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக பொறு இருக்கும் ஸோ அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எங்கள் வீட்டில் பச நெய் இருக்குது அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்கவும் கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது லைட் ஹீட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு லைட் ஹீட்டில் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக தெளித்து தெளித்து ஃபுல்லாக மாவை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வந்து பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெசையறதுல தான் முறுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் நம்ம நான் பிசைஞ்சுக்கிறேன் பாருங்கள் பிசைஞ்சு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவோட இன்னுமே சாஃப்டான பக்குவத்தில் நம்ம பிசையணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா முறுக்கு கட்டையில் வச்சு நம்ம செய்யலாம் இது மரக்கட்டையிலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி அலுமினிய கட்டையில் தான் செய்ய போகிறேன் ஸோ இதை வச்சு நம்ம இப்போது முறுக்கு கட்டையில் முறுக்கு பிழிஞ்சிடலாம் பாருங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம எப்போவும் போல் நிறைய எண்ணெய் வந்துட்டு நான் ஒரு ஒரு லிட்ரு எண்ணெய்க்கு மேலேயே அதிகமாகவே ஊற்றி வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிகரண்டிக்கு மேலே வச்சு தான் நான் அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம முறுக்கச்ச வச்சு முறுக்கு பிழிஞ்சிடலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு பிழிஞ்சாச்சு இதை வந்து நம்ம அப்படியே நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி எண்ணெய் வந்து முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஊற ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல ஹீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம போட்டுரலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோனா முறுக்கு வந்துட்டு நல்லா உடனே புரியுது இப்படியே ஒவ்வொரு முறுக்குகளாக நம்ம வந்துட்டு புளிஞ்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு முறுக்கு வந்து நல்லா உடனே ரொம்பவும் கரிஞ்சிடாமல் ரொம்பவும் வெள்ளையாக எடுக்காமல் கொஞ்சம் மீடியமாக வந்துட்டு உடனே எடுங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பாருங்கள் அப்போ தான் நல்லா பொறுப்பொருன்னு சத்தம் கேட்கும் ஸோ இப்போ நமக்கு முறுக்கு வந்து நல்லா அப்படியே திருப்பி விட்டு எடுங்க நல்லா பாருங்கள் குக்காகிடுச்சு நல்லா கோ லைட்டாக வந்துட்டு பொன்னிறமாக வரும் போது அப்படியே நம்ம முறுக்கெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க முறுக்கு வந்து இந்த மழை காலத்துக்கு பதத்து போயிடாமல் நல்ல ஒரு கவர் போட்டு நல்ல ஒரு ஒரு சம்பட்டத்தில் சில்வரில் வந் சில்வர் சம்பட்டமாக இருந்தால் நல்லா லாக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து முறுக்கு எப்பயுமே நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நான் முறுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துடுறேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு தீபாவளி முறுக்கு சுட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த முறுக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம பேஜை மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தினம் தினம் வந்துட்டு ஹெல்த்தி வீடியோ குக்கிங் வீடியோஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா முறுக்கையுமே அப்படியே நம்ம சுட்டு வந்துட்டு ஒரு அரை கிலோ மாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ வரைக்கும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவா நன்றி வணக்கம்